வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மனித உரிமை ஆணையத்தில் ரெக்யூர்மெண்ட் போட்டிருக்காங்க. 2023 ரெக்யூர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன போஸ்டிங்காக போட்டிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி, எவ்வளோ சேலரி, இதை அப்படியே வீடியோவில் பார்த்துட்ருக்கலாம். போஸ்டிங் நேம் என்ன அப்படின்னா, ஸ்டெனோகிராஃபர், டைப்பிஸ்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன். 4 போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்டெனோகிராஃபருக்கு வந்துட்டு 2 வேகன்சி, டைப்பிஸ்ட்டுக்கு 1 வேகன்சி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ்க்கு 6 வேகன்சி, நைட் வாட்ச்மேனுக்கு 1 வேகன்சி போட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 வேகன்சி போட்டிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபருக்கு 20,000 65,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 19,500 62,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 15,700 50,000 வரைக்கும். நைட் வாட்ச்மேனுக்கும் அதே சம்பளம் தான், 15,700 வரைக்கும் போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ரெக்யூர்மெண்டில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணுற லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபருக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதே போல் ஸ்டெனோக்கும் இந்த சர்டிஃபிகேட் வேணும். டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா போதும், வித் அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வெறும் 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும். அதே மாதிரி வாட்ச்மேனுக்கும் 8th படிச்சிருந்தா போதும், அப்படி இல்லைன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 37 வரைக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ இருக்கும். அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி போடணும்னா, ஆன்லைனில் கிடையாது, ஆஃப்லைனில் தான். ஓன்லி ரிஜிஸ்டர் போஸ்ட் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20/1/2023. ஸோ இதுக்கு வந்து டாக்குமெண்ட் கேட்குறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து கல்வி சான்றிதழ் கேட்குறாங்க. ரெண்டாவது தொழிற்கல்வி சான்றிதழ் ஏதாவது இருந்தால் அது கேட்குறாங்க. மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், முன்னனுபவ சான்றிதழ் வந்து கேட்குறாங்க. நாலாவது ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க. அஞ்சாவது வந்து நன்னடத்தை சான்று. இந்த 5 சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் மெயினாக கொடுக்கணும். இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் நோட்டிஃபிகேஷனும் இதுக்கான இந்த விண்ணப்ப படிவம் ஃபார்மும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். டைரெக்டாக PDF-ஆகவே நான் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா டவுன்லோட் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணி கேட்டிருக்கிற சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட வேண்டியதான். இது வந்து கரெக்டாக 20th நீங்கள் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விட்டுறணும். அவ்வளோதான். நன்றி. தொடர்ந்து இணைந்திடுங்கள்.